வணக்கம். பங்குச்சந்தோட இன்னைக்கு நாள் நிலவரம் என்னன்றதை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 28,050 புள்ளிகளை துவங்கி இன்னைக்கு அதிகபட்ச உச்சமா 28,122 புள்ளிகளாகவும் இன்னைக்கு அதிகபட்ச சரிவா 27,927 புள்ளிகளாகவும் அமைஞ்சது. ஸோ இன்னைக்கு வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 66 புள்ளிகள் சரிவை கண்டு 27,984 புள்ளிகளை வர்த்தகம் நிறைவடைந்தது. இதே மாதிரி தேசிய பங்குச்சந்தை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 8,697 புள்ளிகளை துவங்கி இன்னைக்கு அதிகபட்ச உச்சமா 8,713 புள்ளிகளாகவும் இன்னைக்கு அதிகபட்ச சரிவா 8,637 புள்ளிகளாகவும் அமைஞ்சது. ஸோ இன்னைக்கு வர்த்தக நேர முடிவில் தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 18 புள்ளிகள் சரிவை கண்டு 8,659 புள்ளிகளை வர்த்தகம் நிறைவடைந்தது. இன்னைக்கு மும்பை பங்குச்சந்தையில் அதிக லாபம் பார்த்த பங்குகள் டாப் ஃபோரில் பிஹெச்இஎல், விப்ரோ, லூபின் அண்ட் அதானி போர்ட்ஸும், இன்னைக்கு அதிக நஷ்டத்தை பார்த்த பங்குகள் மும்பை பங்குச்சந்தையில் ஐடிசி, ஐசிஐசிஐ பேங்க், ஹீரோ மோட்டோகாப் அண்ட் ஹெச்யூஎல் இந்த 4 கம்பெனிஸ் இருக்கு. மும்பை பங்குச்சந்தை மாதிரி தேசிய பங்குச்சந்தையில் இன்னைக்கு அதிக லாபம் பார்த்த பங்குகள் டாப் ஃபோரில் ஐடியா செல்லுலார், பிஹெச்இஎல், டாடா பவர் அண்ட் விப்ரோவும், தேசிய பங்குச்சந்தையில் இன்னைக்கு அதிக நஷ்டத்தை பார்த்த பங்குகள் டாப் ஃபோரில் ஐடிசி, ஐசிஐசிஐ பேங்க், ஹீரோ மோட்டோகாப்ஸ் அண்ட் ஹெச்யூஎல் இந்த 4 கம்பெனிஸ் இருக்கு. இன்னைக்கான பங்குச்சந்தை நிலவரம் இதுதான். நன்றி.